ஈரோடு மண்டல பேரூராட்சிகள் உதவி செயற்பொறியாளர் அலுவலகத்தில் லஞ்ச ஒழிப்பு போலீசார் நடத்திய அதிரடி சோதனையில் கணக்கில் வராத 51.32 லட்சம் ரூபாய் ரொக்கப்பணம் கட்டுக்கட்டாக சிக்கியுள்ளது. ஈரோடு ஆட்சியர் அலுவலகத்தின் 3வது மாடியில் ஈரோடு மண்டல பேரூராட்சிகள் உதவி இயக்குநர் அலுவலகம் செயல்பட்டு வருகிறது. இதில் பொறியாளர் பிரிவில் உதவி செயற்பொறியாளர்களாக நாகராஜன், லீலாவதி ஆகியோர் பணியாற்றி வருகின்றனர். இந்த அலுவலகத்தின் கட்டுப்பாட்டில் ஈரோடு மாவட்டத்தில் 42 பேரூராட்சிகள், திருப்பூர் மாவட்டத்தில் 15 பேரூராட்சிகள் என மொத்தம் 57 பேரூராட்சிகள் உள்ளன. இதனிடையே அண்மையில் டெண்டர் விடப்பட்ட பணிகளுக்காக ஒப்பந்ததாரர்கள் மற்றும் செயல் அலுவலர்களிடமிருந்து கடந்த 2 நாட்களாக உதவி செயற்பொறியாளர் அலுவலகத்தில் லஞ்சம் வசூலிக்கப்பட்டு வருவதாக ஈரோடு லஞ்ச ஒழிப்புத்துறை போலீசாருக்கு தகவல் கிடைத்துள்ளது. இது தொடர்பாக லஞ்ச ஒழிப்பு போலீசார் ரகசியமாக அலுவலக நடவடிக்கைகளை கண்காணித்து வந்தனர். லஞ்சப்பணம் வசூலிக்கப்படுவது உறுதியானதை அடுத்து ஈரோடு லஞ்ச ஒழிப்புத்துறை டிஎஸ்பி ராஜேஷ் தலைமையில் இன்ஸ்பெக்டர் ரேகா உள்ளிட்ட லஞ்ச ஒழிப்புத்துறை போலீசார் அதிரடியாக ஆய்வு நடத்தினர். இவர்களை கண்டு அதிர்ச்சியடைந்த ஊழியர்கள் பணக்கட்டுகளை அலுவலகத்துக்கு வெளியில் உள்ள வராண்டா பகுதியில் தூக்கி எறிந்தனர். அவற்றை லஞ்ச ஒழிப்பு போலீசார் கைப்பற்றினர். இதையடுத்து அலுவலகத்தில் பணியாற்றிய 10க்கும் மேற்பட்ட ஊழியர்களிடம் லஞ்ச ஒழிப்பு போலீசார் சோதனையிட்டனர். இந்த சோதனையில் உதவி செயற்பொறியாளர்கள் நாகராஜ், லீலாவதி ஆகியோரிடமிருந்து கட்டுக்கட்டாக பணம் இருப்பதைக் கண்டு போலீசார் அதிர்ச்சியடைந்தனர். மேலும் அலுவலகத்தின் மேஜைக்கு அடியிலும் பணக்கட்டுக்கள் பண்டல் பண்டலாக கிடந்ததை போலீசார் கைப்பற்றினர். ஒவ்வொரு ஊழியரின் கைப்பைகள் பாக்கெட்டுகளில் போலீசார் தனித்தனியாக சோதனையில் ஈடுபட்டனர். மாலை 3 மணிக்கு தொடங்கிய சோதனை இரவு 9 மணி வரை மேலும் நீடித்தது. இந்நிலையில் லஞ்ச ஒழிப்புத்துறை போலீசார் வெளியிட்டுள்ள செய்தி குறிப்பில் சோதனையில் கணக்கில் வராத 51.32 லட்சம் ரூபாய் பணம் கைப்பற்றப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனிடையே கணக்கில் வராத பணம் பறிமுதல் செய்யப்பட்ட விவகாரம் தொடர்பாக உதவி செயற்பொறியாளர்கள் நாகராஜ், லீலாவதி மற்றும் 3 ஊழியர்களிடம் போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.